ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பேச்சுலர்ஸ் இல்லைன்னா பிகினர்ஸ்க்கான சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி சிம்பிளாக வீட்டில் புதுசாக சமையல் பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. அசிட்டிஸ் எல்லாருக்குமே இந்த சட்னி பிடிக்கும் கண்டிப்பாக. இந்த சட்னி ஹோட்டலில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். இப்போது தக்காளி ரொம்ப சீசனாகவும் கிடைக்கிது அவைலபிளாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இவ்வளோதாங்க பொருள் தேவைப்படும். 4x4 மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன சின்ன சைஸ் 4 வெங்காயம் போதும். 4x5 வரமிளகாய், 5x6 பூண்டு, 2 ஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்து தாங்க இந்த சட்னிக்கு ஹைலைட்டு. இந்த உளுந்தை பக்குவமாக வறுத்து மணமாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. 2 இன்னுக்கு கருவேப்பிலை. இவ்வளோதாங்க, நீங்கள் சிம்பிளாக இந்த சட்னி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் போதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2x2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன், சின்ன ஸ்பூன் தான். இப்போ முதல்ல எண்ணெய் சூடான உடனே 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருங்க. உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வறுபடணுங்க, கறுக்கிடக்கூடாது. கறுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறி போயிடுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுமானது, ஒரு வாசனை வரும், அந்த வாசனை தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற பூண்டு நீங்கள் தோலோடையே சேர்த்துக்கலாம், உரிக்கணும்னு தேவையில்லை. காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகாய் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டுற எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க, அதிக காரம் இருக்காது. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி அரைக்கத்தான் போகிறோம். இப்போ பாதி அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழங்களை சேர்த்துருங்க. இந்த சட்னிக்கு தக்காளி பழம் நல்ல பழமாக இருக்கிறதா சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி சேர்த்த உடனே 2 இன்னுக்கு கருவேப்பிலையை மேலே சேர்த்துருங்க. இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸில் நிறைய கருவேப்பிலை சேர்க்கலாங்க. ஏன்னா குழம்பு இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது கருவேப்பிலையை பசங்க எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இப்படி சேர்த்து பழகிக்கோங்க. சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்ல ஃபுல் ஃப்ளேமாக அடுப்பை நீங்கள் வச்சுட்டு தாராளமாக வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா குழைவாக இந்த தக்காளி வெந்து வரணும். கண்டிப்பாக இந்த அளவுக்கு வதக்கினா மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி. கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆனில் இருக்கக்கூடாது. அந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லி வதங்கினா போதுமானது. இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் பிளெண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் மட்டுமே தண்ணி விட்டுட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய தக்காளி சட்னிங்க. எப்பயுமே நம்ம சமையல் சிம்பிளாக இருந்தால் மட்டும்தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு இப்போ ஒரு சிம்பிள் சட்னி செய்து காட்டுறேன். அவ்வளோதாங்க, தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வச்சா இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்காது. ஓரளவுக்கு பதமாகவே வச்சுக்கலாங்க. ஒரு சிம்பிள் கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிப்பு இருந்தால் போதுமானது. அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ், சிம்பிள் சைடிஷ்னு சொல்லலாங்க, பேச்சுலர் சமையல்னு சொல்லலாம். தக்காளி சட்னி தயார். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.